ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்புக்கு தேவையான 5 யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் பற்றி தான். இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே வாட்ஸ்அப்பை பற்றி தான் பேச போகிறோம். அதனால தான் இந்த வீடியோவை நான் வேர்ட்டிக்கலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் காட்டுற ஸ்க்ரீன் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். பை த வே, நான் கார்த்தி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Tech47. உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வல் என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் நான் இதில் யூஸ் பண்ணுறனோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஈஸியாகவே நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின் சாட். உண்மையாகவே சூப்பரான ஒரு ஃபீச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கொஞ்ச நேரம் உங்களோட ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக நிறைய மெசேஜஸ்ஸு இல்லைனா குரூப்ஸில் இருந்து மெசேஜஸ்லாம் வந்து அப்படியே உங்களோட வாட்ஸ்அப் ஃபுல்லாயிரும். ப்ளஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போவுமே சாட் பண்ணுற மெசேஜ் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கீழே போயிடும். ஸோ இது ஒரு எல்லாருக்குமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான். நானும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் இந்த பின் சாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சாட்டை நீங்கள் பின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மெசேஜஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அந்த பர்டிகுலர் சாட் உங்களுக்கு மேலேயே இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபீச்சர். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எந்த சாட் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கணுமோ அதை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. இதில் இந்த பின் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. இப்போ என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் சாட் வந்து பின் ஆயிடுச்சு. அதுக்கு மெசேஜ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி வேறு யாருக்கிட்டேருந்து எவ்வளோ மெசேஜ் வந்தாலும் சரி இந்த பர்டிகுலர் சாட்டுக்கு கீழே தான் அந்த மற்ற சாட்ஸ் எல்லாமே இதில் காட்டிக்கிட்டு இருக்கும். இது உண்மையாகவே ரொம்ப நல்ல ஃபீச்சர். ஆக்சுவலி வாட்ஸ்அப் வந்து நமக்கு 3 சாட்ஸ் இல்லைனா குரூப் சாட்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய மெசேஜஸ் வருது, இதிலிருந்து உங்களோட ஃபேவரட் மெசேஜஸ் இல்லைனா சாட்டை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையான ஒரு ஃபீச்சர். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸப்பியரிங் மெசேஜ். உண்மையாகவே சூப்பரான ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யாருக்கோ ஒரு ஆளுக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க, அந்த பர்டிகுலர் மெசேஜ் ஒரு 7 நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு இந்த மாதிரி டிஸப்பியரிங் மெசேஜ் ஆக்டிவேட் பண்ணணுமோ அவங்களோட கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டிஸப்பியரிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் 7 நாளைக்கு அப்புறம், கரெக்டாக 7 நாளைக்கு அப்புறம் இந்த மெசேஜஸ் டிலீட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த ஃபீச்சர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஆளுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அது நீங்களே கூட எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதே இது ஒரு குரூப் சேட்டுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த குரூப்பில் யார் அட்மினோ அவங்களால மட்டும்தான் இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட், மெசேஜஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீச்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ஃபீச்சர். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்டை சேவ் பண்ணாமல் எப்படி மெசேஜ் அனுப்புறது அப்படிங்கிறது தான். ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது கேட்குறக்கணுமோ பேசிக்காக தான் இருக்கும், ஆனால் அஃபீஷியலாக வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி காண்டாக்டை சேவ் பண்ணாமல் மெசேஜ் அனுப்புறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. இதை தவிர தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் அதெல்லாமே அவ்வளோ சேஃப்னு நான் சொல்ல மாட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பேன் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஒரு ட்ரிக் நான் கண்டுபிடிச்சேன். இந்த ட்ரிக் வந்து ஆண்ட்ராய்டு, iOS இது எல்லாமே ஈஸியாகவே ஒர்க் ஆகும். இது ரொம்ப சிம்பிள். ப்ரௌசரில் போய் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கில் XXX அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு யாருக்கு மெசேஜ் அனுப்பணும் அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் கோட் அதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவுக்கு 91, ஸோ 91 ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்பரையும் போட்டு என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கன் இருக்கும், அந்த மெசேஜை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களோட வாட்ஸ்அப்புக்கு போயிடும். அங்கேருந்து நீங்கள் காண்டாக்டை சேவ் பண்ணாமலே மெசேஜ் அனுப்பலாம். இன்கேஸ் நீங்கள் கண்டினியூஸாக அதாவது எப்போவுமே இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புவீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இதை அப்படி புக்
புக்மார்க் பண்ணி வச்சுருங்க. எப்போல்லாம் நீங்கள் மெசேஜ் இந்த மாதிரி அனுப்புகிறீங்களோ அப்போல்லாம் அந்த லிங்க்கை மட்டும் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்கேஸ் அதிகமான மெசேஜஸ் கான்டாக்டில் இல்லாதவங்களுக்கு நீங்கள் அனுப்புவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் செக் பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் சாட் வால்பேப்பர். ஸோ உண்மையாகவே ஒரு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் தான். நீங்கள் யாருக்கெல்லாம் சாட் பண்ணுறீங்களோ அந்த சாட்டுக்கான வால்பேப்பர் நீங்கள் இண்டிவிஜுவலாக மாற்றிக்கலாம். ஸோ அதாவது இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு சாட் வால்பேப்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஆளுக்கு வேறு வால்பேப்பர் வச்சுக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணி ஈஸியாகவே வச்சுக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இப்போ அந்த யாருக்கு அந்த சேஞ்ச் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது உங்களுக்கு என்ன வால்பேப்பர் இருக்கோ அதுதான் அதில் காட்டுவாங்க. உங்களுக்கு இதை மாற்றணும் அப்படின்னா கீழே சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஐக்கன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க ப்ரீ டிஃபைண்டாக கொஞ்சம் வால்பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு ஃபோனில் கேலரி இருக்கிற இமேஜஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது. இப்போ அந்த பர்டிகுலர் சாட்டுக்கு இந்த வால்பேப்பர் செட் ஆயிடுச்சு. இதே மாதிரி என்னென்ன சாட்டுக்கு நீங்கள் என்னென்ன வால்பேப்பர் யூஸ் பண்ணணுமோ டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும் வாட்ஸ்அப்பை. இன்கேஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பை கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் கஸ்டமைஸ்டு ஸ்டிக்கர். வாட்ஸ்அப் ரீசெண்டாக தான் இந்த ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க, ஸ்டிக்கர் சென்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது எல்லாமே. ஆனால் இப்போவும் வாட்ஸ்அப்பால் ஒரு கஸ்டமைஸ்டு ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. அதனால் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை விட பெஸ்ட்டான ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் தான் நான் உங்களுக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஐஃபோன் ஆண்ட்ராய்டு இது எல்லாத்துக்குமே சூப்பராக ஒர்க் ஆகுது. அந்த அப்ளிகேஷனோட பேர் ஸ்டிக்கர் மேக்கர். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டிக்கர் பேக் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு அதில் என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை உங்களோட கேலரிலிருந்து லோட் பண்ணிவிட்டு அதில் ஸ்மார்ட் செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு பார்டரும் இதில் கிரியேட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அந்த பார்டர் அதாவது அவுட்லைன் உங்களுக்கு கலர்லாம் மாற்றணும் இல்லை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டிக்கர் கிரியேட் ஆயிரும். இது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யாருக்காவது சாட் பண்ணும்போது அந்த இமோஜி ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டிக்கர் காட்டும். அதிலிருந்து நீங்கள் சூப்பராகவே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதுவும் இல்லாமல் கஸ்டமைஸ்டாக ஒரு ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் இல்லைன்னா இந்த அப்ளிகேஷன் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சூப்பராக இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸில் இல்லை ஃபீச்சர்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது வரைக்கும் தெரியாத எந்த ஃபீச்சர் நான் சொன்னேன் அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் இதெல்லாமே பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டில் த டைம் பாய் ஃப்ரம் கார்த்தி, பி சேஃப், என்ஜாய் யுவர் டே.